சஜிக்குட்டியோட பர்த்டேவை வீட்லேயே கேக் கட் பண்ணி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றவங்கள ட்ரீட்டுங்கிற பேரில் நாங்கள் வம்படியாக இழுத்து கொண்டு போய் விட்ட இடம் தான் இந்த பிக் பார்பிக்யூ. இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஒக்கியம் துறைப்பாக்கம் கிரியாஸ் பேண்டலூன் ஷாப்லாம் இருக்குல்ல, அதோட மேல் மாடியில் தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து கொடுக்குற காசுக்கு வந்து எவ்வளோ ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பிளேஸாக இருக்கட்டும் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இருக்க குட்டி குட்டி விஷயங்கள் கூட ரொம்பவே க்யூட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த பைக், கார், அப்புறம் இந்த கிளாஸ் ஜார்ஸில் இருக்கிற அந்த கலரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் பிக் பார்பிக்யூவோட கேக் கட் பண்ணுற ஏரியா. அவங்களே வந்து கேக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்துச்சு. சர்ஜு வந்து ஃபர்ஸ்ட் கேக் வந்து எத்துக்கு தான் ஊட்டி விட்டான். எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஃபைனலாக கேக்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாங்க என்னென்ன வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா பார்பிக்யூலையுமே வந்து காமனாக இருக்கிறது இங்கேயும் இருந்துச்சு. இந்த பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், அப்புறம் வந்து சாலட்ஸு, இது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இவங்கக்கிட்ட மொத்தம் 186 டிஷ்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோத்தையும் நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா சில திங்ஸ்லாம் வந்துச்சு நம்ம கேட்கும்போது மட்டும்தான் உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. காமனாக இருக்கிற எல்லாமே வந்து நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் சில இது வந்து நம்ம கேட்க கேட்க வந்து அவங்க உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ணியும் கொடுக்குறாங்க. பிரியாணிலேயே ஹோம்மேட் பிரியாணி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லிட்டு ரெண்டு வச்சுருந்தாங்க. ரெண்டுமே ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் மட்டன் மசாலா வச்சுருந்தாங்க. இதில் வந்து மட்டன் பீசஸ் வந்து ரொம்பவே நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபிஷ் கறியாக இருக்கட்டும் இல்லை பெப்பர் ஃப்ரை, சிக்கன் பெப்பர் ஃப்ரையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஃபிஷ் கறியும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எக் மஞ்சூரியன், எக் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த சூப் தான். சிக்கன் சூப் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எல்லாருமே அதிகமாக சாப்பிட்டது வந்து இந்த சூப் தான். எங்களோட சர்வீஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். கிட்ஸ்க்கெலாம் வந்து காரம் கம்மியாக வேணுமா அப்படின்னு வந்து கேட்டு கேட்டு வந்து ரொம்பவே கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களோட சர்வீஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்வீட் லஸ்ஸி வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து நான்வெஜ்க்கு ஈக்குவலாக வெஜ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கொடுக்குற காசுக்கு வந்து நம்ம வெஜிடேரியனாக இருந்தாலும் இல்லை நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் பயங்கர வர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மற்ற இடத்துலலாம் கூட வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து ஈக்குவலாக தான் இருந்துச்சு எல்லாமே. வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து வெஜ் பிரியாணி, வெஜ் நூடுல்ஸ், அப்புறம் புலாவ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. காமனாக ஒயிட் ரைஸ், ரசம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது போக வந்து மோமோஸ், வெஜ் மோமோஸும் இருந்துச்சு அண்ட் சிக்கன் மோமோஸும் இருந்துச்சு. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் டெசர்ட்டில் கேசரி, பால் பாயசம், குலாப் ஜாமுன் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்களும் சாப்பிட்டு போய் உட்காந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் ட்ரிங்க். வெல்கம் ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு.
பிளேஸே வந்து பயங்கர பெருசாக இருந்துச்சு. நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறோம், கிட்டத்தட்ட 60-70 மெம்பர்ஸ் கிட்ட இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வந்து தாராளமாக வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே பெரிய பிளேஸாக தான் இருந்துச்சு. ஹாய் சொல்லு. ஸ்வீட் கார்ன் ஃப்ரை அப்புறம் பொட்டேட்டோ மசாலாலாம் வச்சுருந்தாங்க. பொட்டேட்டோ மசாலா வந்து எல்லா பார்பிக்குலுமே ரொம்ப நல்லாயிருக்கும், பட் இங்கே வந்து எனக்கு அந்தளவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் வந்து ப்ரான், சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இதில் இருக்க மசாலா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பானிபூரி, தஹிபூரி, மசாலாபூரி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பானிபூரி வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பாஸ்தா, பீஸா, அப்புறம் எக், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம கேக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணி கொடுப்பாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீமில் 6 ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. இது வந்து ரோல் டைப்பில் கூட பண்ணி கொடுக்குறாங்க, பட் வந்து ரோல் வந்து பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுது. இங்கே வந்து டக், கிராபிட், ஆக்டோபஸ் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃபுட் வெரைட்டிஸ் கூட வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக நம்மளும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆக்டோபஸ், ரேபிட் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணோம். ரொம்ப ரொம்ப வஸ்ட்டாக இருந்துச்சு, வாயிலே வைக்க முடியல. ஒருவேளை இதுதான் இதோட டேஸ்டேவா, இல்லை இவங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து உண்மையாகவே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. வெஜ்ஜில் ஹாட் அண்ட் சோர் சூப் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து டெசர்ட்ஸ் வந்து ரொம்பவே நிறைய எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் வந்து இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க, அந்தளவுக்கு வந்து ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு. எல்லாமே ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகணுன்னே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். ஏன்னா இங்கே இருக்க லைட்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டீரியர் ஒர்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸ்க்கான சேர்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 799 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 186 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து வர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சில ஃபுட்ஸ் வந்து சொதப்பி இருந்தாலும் மற்றபடி எல்லாமே வந்து ரொம்பவே நல்லதாக இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் இந்த பிக் பார்பிக்யூ போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும். எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ மீண்டும் உங்களே இந்த மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.